வீட்டுக்கு இப்ப வராதீங்க. கடை வீதி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இல்லனா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு எங்கேயாவது போயிட்டு வாங்க. நான் கோயில இருந்து வந்ததும் உங்களுக்கு போன் பண்ணேன். என்ன வர வேண்டாம். யாரோ ஒருத்தன் கார்ல வந்திருக்கான், அதுக்காக கட்டின புருஷனை கடைவீதியில சுத்திட்டு வான்னு சொன்னியே, வெக்கமா இல்ல உனக்கு? அவர் பேச்சு எடுத்தாதான் உங்களுக்கு கோவம் வருது இல்ல? கோவம் தெரியல. அப்புறம் எதுக்கு அவனை வீட்டுக்குள்ள விட்ட? எனக்கு அந்த தம்பி எதுவும் தப்பா பேசாதீங்க. எனக்கு 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 யாரு? வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு வணக்கம். இந்த பெரிய மனுஷனை பெத்த அப்ப நான் தான். நனகரா? ஆமா. வணக்கம் அப்பா. நீனு விஸ்வா. உங்களுக்கு நான் அப்பாவா? கிரக கோளர். உட்காருங்க. பெரிய மனுஷனுக்கு தகுதிக்கு மீறி நீங்க உதவி செய்றீங்க, சந்தோஷம். ஆனா எதுக்காக உதவி செய்றீங்க? அப்பா, அண்ணன் எனக்கு தெரிஞ்சவர்ப்பா. பெரியவங்க பேசும்போது நடுவுல குறுக்க பேசக்கூடாது, புரியுதா? சொல்லுங்க, உங்க மாதிரி பணக்காரங்க உதவி செய்யும் போது அதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கும். இவங்கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? பழக்கம் தெரிஞ்ச தமிழ். அதான் கார் எடுத்துட்டு வந்து உதவி செய்யற அளவுக்கு உங்களுக்கு பழக்கம், அதுவும் ஒரே நாள்ல. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு நீங்க உதவி செய்றீங்க? தெரிஞ்ச எல்லாருக்கும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நீங்க உதவி செய்றீங்களே, உங்களுக்கு எங்கிருந்து பணம் வருது? எல்லாம் தேவுடி சிந்தி. உழைக்காதவனுக்கு வர காசு பகவான் கொடுத்த காசு இல்ல, சாத்தான் கொடுத்த காசு. நேர்மையா சம்பாதிச்சவங்க ஒவ்வொரு காசையும் எண்ணி எண்ணி செலவு பண்ணுவாங்க. ஒரு நாள் பழக்கத்துக்கு என் மகனுக்கு நீங்க இத்தனை ஆயிரம் செலவு பண்றீங்கன்னா நீங்க என்ன தொழில் பண்றீங்க? எந்த விதத்துல காசு வருது? உங்ககிட்ட இருக்கிற காசு நேர்மையா சம்பாதிச்சதுதானா? ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஓகே, ஓகே. இவரோட தகுதி தராதரத்தை பத்தி தெரிஞ்சு பேச நான் அவர் வீட்டுக்கு போல. அவர் தான் என் வீட்டை தேடி வந்திருக்காரு. என் வீட்டு வாசப்படியில ஒருத்தர் காலை வச்சா அவரோட தகுதியை பத்தி நான் கேள்வி கேட்கத்தான் செய்வேன். அப்பா, இவரோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப சாரிண்ணே, அவர் உங்களை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம மேனஸ் இல்லாம பேசிட்டாரு. அவருக்காக ஆமாண்டா,
நான் மேனஸ் இல்லாதவன் தான். மானம் ரோஷம் இருக்கிறவங்க ஏன் ஏன் விட்டு வாசப்படி ஏறணும்? மீர் சலா கோபமா இருக்கீங்க. நான் இன்னொரு நாள் வரேன். அண்ணா இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு வந்தால நான் இப்படி தான் மேனஸ் இல்லாம நடந்துப்பேன். மீர் பெத்தவாளு, உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும். போயிட்டு வரேன் அண்ணா. வரம்மா வஸ்தா தம்முடு. அண்ணா நம்ம புள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு அவன் யாரு? அவனோட பேச்சு, சிரிப்பு, மரியாதை எதுவுமே சரியில்லை. வீணா அவனை நம்பி நாசமா போயிடாத. இன்னொரு தடவை அவன் நம்ம வீட்டுக்கு வர்றதையோ இல்ல நீங்க பேசுறதையோ நான் பார்த்தேன், மனுஷன் அவ இருக்க மாட்டான். தமிழ் பாவண்டி, எவ்வளவு பிரச்சனை, கேட்கவே கஷ்டமா இருக்கு. ஆனா அவர் என் வீட்டுல இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. உனக்கு என்ன கஷ்டம்? அவர் பக்கத்திலேயே உட்காந்து மீரா மாதிரி தம்புரா வாசிச்சிட்டு இருக்க. என்னமோ அவருக்காக சமைச்சு துவைச்சு படாத பாடுபட்டு சிரிச்சு பேசி அழுத்து போன மாதிரி பேசுற. என்னடி பேசுற நீ? இப்பதானே வந்தாரு. என்னமோ 10 வருஷமா ஏன் கூடவே இந்த மாதிரி பேசிட்டு இருக்க. அதான் நானும் கேக்குறேன். வந்த ஒரு நாள் ஆகல, அதுக்குள்ளேயே ரொம்ப சலிச்சுக்கிற. எப்படியோ உன்னோட ஆள் உன் வீட்டுக்கு வந்துட்டாரு, உனக்கு யோகம் தான். என்னடி சீரியஸா தான் பேசிட்டு இருக்கியா? அவர் ஏன் வீட்டுல இருக்காருன்னு வெளி தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல? மானம் போயிடாது. நான் உன்கிட்ட உன கேட்டா நீ தப்பா நினைக்க மாட்டியே. கேளு, உங்க அப்பா தமிழ் சார போங்க தம்பி போங்க தம்பின்னு சொன்னாரா? ஆனா அவர்கிட்ட இறங்க தம்பி இறங்க தம்பின்னு சொன்னது யாரு? நீதானே. தமிழ் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இல்லாம இந்த வார்த்தை வருமா? சாஃப்டோ இல்ல கார்னரோ இல்ல, நன்றி கடன் அவ்வளவுதான். ஓஹோ, இப்போ லவ் கர்த்தம் தமிழ்ல நன்றி கடன் மாறிடுச்சா? பாட்டி தொலை தாங்க முடியாம தான் இங்க வந்த. பாட்டி விட பெரிய பாட்டியா இருக்கே நீ. இத பத்தி பேசுறதுக்கு பாட்டியா இருக்கணும்ங்கற அவசியம் இல்ல. தமிழ் உன் வீட்டுக்கு வர வச்சது போலீஸ் இல்ல, லவ். உன் லவ்க்கு பவர் அதிகம்டி. சும்மா லவ் லவ்னு சொல்லாத. நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா ஐயோ பவர் நடக்க மாட்டுமா? அப்படிதான் இதுவும். அப்படினா உனக்கு தமிழ் மேல இருக்கிறது வெறும் ஐயோ பவன் தானா துளசி? ஆமா. போடுடி, நல்ல பெரிய டிராமாவா போடு, அதை நாங்க நம்பி தொலைக்கிறோம். நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, எனக்கும் அவருக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. அவர் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு, அதனால இந்த வீட்டுல தங்குறாரு அவ்வளவுதான். பொண்ணுங்களுக்கு இது ஒரு வசதிடி, கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணோட்ட இல்லன்னு தைரியமா சொல்லலாம். உனக்குதான் மீசையே இல்லையே. தீபா பிளீஸ், மன நிம்மதிக்காக சாமி கும்பிட போயிட்டு இருக்கோம், எனக்கு கொஞ்சம் நிம்மதியா விட. யாரோட மன நிம்மதிக்காக? தமிழோட மன நிம்மதிக்காகவா? ஆமா. என்ன சாரு கொஞ்சம் கூட வெக்கப்படாம ஆமாங்கிற? புது பொண்ணு உட்பிய பத்தி பேச்சு எடுத்தா வெக்க பண்ணும். நீ பாட்டுக்கு தமிழுக்காக தான் கோயிலுக்கு வந்து அசால்ட்டா சொல்றேன். இதுல வெக்கப்பட என்ன இருக்கு? அவர் நல்லதுக்காக நான் தானே வேண்டிக்கணும். வா. அப்படி என்னதான் உங்க ஆளுக்காக வேண்டிக்கு வந்த? தமிழுக்கு போலீஸ் கேஸ் அது இதுன்னு நிறைய ப்ராப்ளம் இருக்குடி. நவகிரகத்துக்கு விளக்கு வச்சு அர்ச்சனை பண்ணி கையில கயிறு கட்டினா அதெல்லாம் ஈஸியா சால்வ் ஆகும்னு சொல்றாங்க. யார் சொன்னாங்க? அந்த சாமியவா? இல்ல, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி புக்ல படிச்சுட்டு சொன்னா. போன் பண்ணாங்க, ரேடியோல சொன்னாங்கன்னு இது எல்லாம் அடி நம்புவ? நீ படிச்சு போனதானே? படிச்சுட்டா மூச்சு விடாம உயிர் வாழ முடியுமா? என்னால முடியல சாமின்னு சொல்ற காலம் எல்லாருக்கும் ஒரு நாள் வரும். நம்ம கையில ஒண்ணும் இல்லைங்கிற நிலைமை வந்தா நம்ம கடவுளதான் நம்பி ஆகணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு தீபா, நிச்சயமா இந்த கேஸ்ல இருந்து தமிழ கடவுள் காப்பாத்துவாரு. அட கடவுளே, இந்த விஷயம் தெரியாம தான் எல்லாரும் லாயர் கிட்ட போறாங்களா? விவரமே இல்லாம சொத்தெல்லாம் வித்து கேஸ் நடத்தி நடுத்தருக்கு வராங்களே முட்டா பசங்க. ஏன் சாரு, நீ சொல்றத பார்த்தா பூ பழம் ஒரு முடி தேங்க இருந்தா போதும் போல இருக்கே, கேஸ் முடிஞ்சிடும். அது மட்டுமா? டிமிக்கி கொடுத்துட்டு சுத்துற அக்யூஸ்ட தேடி போலீஸ் இந்த பக்கம் வந்து பார்த்தா புடிக்க கூட சான்சஸ் இருக்குல்ல. தீபா, கடவுள் விஷயத்துல கிண்டல் வேணாம். அதுவும் நான் தமிழுக்காக வந்திருக்கும் போது. கடவுளை பத்தி தப்பா பேசினா கல்யாணமே நடக்காது. ஏய் சாரு, நான் சும்மா காமெடிக்கு பேசினேன், இதுக்கே போய் சாப்பிடலாம் விடுற? நீ காமெடி பண்ண கடவுள் என்ன கவுண்ட் பண்ணி சேர்ந்துலா? கோவிலுக்கு வந்தா ஒரு அடக்கம் வேண்டாம்? எப்ப பார்த்தாலும் லொட லொடன்னு பேசிக்கிட்டே இருக்க. யாரு
நான் லொடலொடன பேசுறேனா? ஏன் சொல்ல மாட்டே? பேசாம கோவில் வாசல்ல நின்னுறதா? அழகான பொண்ணுங்க தேங்க முடியாது குடுத்துறாங்க. இது சரிப்பட்டு வராத சாரு. பேசாம சாமி கும்பிடுவா. நான் வரல. நான் சாமி கிண்டல் பண்ணற நீ அவர்கிட்ட போட்டு கொடுத்து நான் கண்ண மூடி சாமி கும்பிடுப்ப சாமி என்ன கணத்துல அடிச்சிட்டா நான் போறேன். ஏ சாரு, எதுக்கு இப்ப கண் கலங்கற? நீ எல்லாத்தையும் விளையாட்டாவே எடுத்துக்கற. நானே டென்ஷன்ல இருக்கேன். எப்படியாவது இந்த பிரச்சனை எல்லாம் சீக்கிரமா முடிஞ்சு அவருக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையணும்டி. சாரி சாரு, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? தமிழை பத்தி வருத்தமா இருக்கேன்னு உன்னை டைவர்ட் பண்றதுக்காக தான் அப்படி பேசினேன். உன் பிரார்த்தனை அவரோட எல்லா பிரச்சனையில இருந்து அவரை வெளியில கொண்டு வந்துரும். பாரு, ஜாமீன் கிடைச்சி எந்த பிரச்சனையும் இல்லாம நினைச்சபடி சூப்பரா மேரேஜ் நடக்கும். நீ வேணா பாரு. வா சாரு. ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹே தன்னோ ஷண்முக பிரசோதயாத் கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. பாட்டி, உங்க பேத்தி கோயிலுக்கு தான் போனாலா இல்ல கோச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டாலா? ஒவ்வொரு சாமியா பார்த்து கால் மணி நேரமாவது கஷ்டத்தை சொல்லி வேண்டிக்கிட்டு வரணும்ல. சரி, என்ன பத்தி வேண்டிப்பாளா? எனக்கு நம்பிக்கை இல்ல. அவ கோச்சிட்டு போன வேகத்தை பார்த்தா நீ இந்த வீட்டை விட்டு போனா போதும்னு வேண்டிக்கிட்டு இருப்ப. நீ ஏன் தம்பி கவலைப்படுற? துளசி அவங்க அப்பா அவங்க கும்பிடுற சாமியே வந்து சொன்னாலும் நான் உன்னை வெளியே அனுப்புறதா இல்ல. என்ன பாக்குற? நீயே வீட்டை விட்டு போறேன்னு சொன்னாலும் நான் உன்னை போக விட மாட்டேன். கழுத்துல கைய வச்சு சமயக்கட்டில் போட்டு பூட்டிடுவேன். என்னை பத்தி உங்க யாருக்கும் சரியா புரியல. அப்போ துளசி என்ன கல்யாணம் பண்ணிட்டு வீட்டோட மாப்பிள்ள இருக்கணும்ன்றீங்களா? என்ன நம்பி வெளியில பெரிய பெரிய பேங்க்ல வச்சுக்கிறாங்க பாட்டி. இந்த வயசான கிழவிக்கு எதை சொன்னா பிடிக்கும்னு புரிஞ்சு நீ பேசுற தம்பி. நீ மட்டும் துளசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜோடிய வந்து நான் போயிட்டு வரேன்னு சொன்னா என்னால எப்படி தடுக்க முடியும்? ஆசீர்வாதம் பண்ணி அனுப்ப வேண்டியதுதான். அப்புறம் இந்த கிழவி இங்க தனியா கிடந்து அல்லாட வேண்டியதுதான். நீ ஏன் படி தனியா இருக்கணும்? என் வீட்டுக்கு வா, உன்னை வச்சு நான் பாத்துக்கிறேன். தமிழு, போயிரு போயிரு. என்ன பாட்டி, போலீஸ் வருதானே? இல்ல, துளசி வர்றா, துளசி வர்றா. ஆட, துளசி என்ன அமெரிக்கா வீரங்கியா? பார்த்தோன்னே பதிங்க உள்ளிருத்துக்கு. பாரட்டும் பாட்டி, பாத்துக்கலாம்.
நீயும் நானும் பேசிக்கிட்டு இருக்கத பார்த்தான்னா மறுபடி கோச்சுக்கிட்டு கோயிலுக்கு போயிருவா. என்ன துளசி இவ்வளவு நேரம் கோயில கூட்டமா இருந்துச்சு? பொண்ணுங்க கூட்டமா? இந்த காலத்து பொண்ணுங்க இவன் புருஷனா வரணும் அவன் புருஷனா வரணும்னு சொல்லிக்கிட்டே ஓயாம கோயிலுக்கு போகுதுங்க. ஆனா அந்த சாமி தான் என்ன செய்யும் பாவம். என்ன கிண்டலா, கல்யாணமே வேண்டான்னு சாமியாரா போறவங்க கூட கோவிலுக்கு போவாங்க. என்ன பாட்டி, உங்க பேத்தி இன்ஜினியர் ஆகணும் படிக்குதா இல்ல சாமியார் ஆகணும் படிக்குதா? இந்தா என்னது கோவில் குங்குமம். முருகா முருகா, குங்குமத்தை என்கிட்ட கொடுக்கற? நான் குங்குமம் வச்சு ஒரு யுகாந்தரம் ஆகுது. இது உனக்கு இல்ல அவருக்கு. சாய்ரே